பரலோக தகப்பன் இந்த காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக அவர் எனக்காக அவர் என்னை குறித்த நினைவுகள் உடையவராக இருக்கிறாரு. தீமைக்கு ஏதுவான நினைவுகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகள், சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை மனசுல வைத்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய நம்பிக்கை அதிலிருந்து வருகிறது, அப்பேற்பட்ட தேவனிடத்திலிருந்து வருகிறது. பரிசுத்த தேவன் நீரே சர்வவல்ல கர்த்தரும் நீரே எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தும் பரிசுத்த நீர் பரிசுத்த போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியின் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பட்டி எண் 494, சென்னை 7, அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். நான் கண்டுகொண்டது இந்த காவிகிரி ஜீவியத்தில் நல்ல பெரிய காரியங்களை நாம் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால், கத்தர் வச்சிருக்கிற பெரிய பெரிய காரியங்கள், நமக்காக வச்சிருக்கிற காரியங்கள் கொஞ்சம் டைம் எடுக்குது. டைம் எடுக்காதுன்னு சொல்ல முடியாது, நிறையவே டைம் எடுக்குது சிலதெல்லாம். ஏன்னா அப்போ எனக்கு இப்படி ஒரு கூட்டம் வந்தால் என்னாலே சமாளிக்க முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது பாருங்க. அப்போ தான் நானும் புது ஆள். அதனால் கர்த்தர் ரொம்ப கிருபையாக எனக்கு டைம் கொடுக்குறாரு, நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கப்பா, ரெடி ஆகிக்கோ, ஏன்னா ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி கொண்டாட போகிறேன் நான் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா ப்ராக்டிஸை கொடுக்குறாரு. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், என்ன 2 மாதமாக நான் இருக்கிறேன், எவ்வளோ பெரிய பிரசங்கியாக இருந்தான்னு இதை கேள்விப்பட்டு எல்லாரும் ஊரே வந்துட வேணாமாங்க, எங்கே யாரும் காணுங்கன்னு நம்ம பார்க்குறோம். கடைசியில் பார்த்தா 2 பேரும் வர்றாங்க, சில நேரத்தில் அந்த 2 பேரும் வர்றதில்லை. என்னத்தை பண்ணுறது, நெடுங்காலமாய் காத்திருதல் இளைய இதயத்தை இழைக்க பண்ணும். அவ பாருங்க, சில நேரத்தில் நீங்கள் செய்கிற வேலை ஒரு பிரமாதமாக தெரியாது, வேலை பிடிக்காது, அந்த முதலாளியும் பிடிக்காது, கம்பெனியும் பிடிக்காது, சூழ்நிலையும் பிடிக்காது, ஆனால் அது ப்ராக்டிஸ் டைம்.
அங்கே என்ன பண்ணீங்கன்னு நீங்கள் செய்கிற வேலையை பிரமாதமாக செய்கிறது கற்றுக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கணும். அவன் டைமில் அவன் கம்பெனியில் அவன் சம்பளத்தில் நீங்கள் ஓசியில் ட்ரைனிங் எடுத்துக்கணும் இல்லையா. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இதை விட நல்ல சிறந்த சிறந்த முறையில் வர்றதுக்கு உங்களுக்கு அவன் சம்பளம் தர்றான், அப்படி யோசிங்க. அப்போ சந்தோஷமாக வேலைக்கு போவீங்க. நீங்கள் ஒன்றும் ஏமாந்த ஆள் இல்லை. உங்களை ஒன்று அவன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவன் ஒன்று உங்களை ஒன்று புழிஞ்சு சக்க புழி புளி புழிஞ்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு விடுறதில்லை. நீங்கள் அவனும் புழிகிறீங்க. அவன் நேரத்தை எடுத்துக்கிட்டு அவன் கம்பெனிக்கு போய் அவன் வேலையை செஞ்சு நீங்கள் பிரமாதமாக அவனை விட பெரிய ஆளாக வர்றதுக்காக கற்றுக்கொள்ளுகிறீர்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படி எடுத்துக்கணும். அதனால நம்பிக்கை உள்ள எப்படி நம்பிக்கை வைக்க, நம்பிக்கை இல்லாததுக்கெல்லாம் காரணம் பாருங்க. நம்பிக்கை இல்லைன்னா ஹோப்லெஸ் ஆயிடுறோம் நம்ம. என்ன இது, நான் போகிறேன், என்னத்த அதே சம்பளம் தான் கொடுக்குறாரு, போன வருஷம் அதே சம்பளம் தான், இந்த வருஷம் அதே சம்பளம் தான். இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற சம்பளமும் கிடைக்காது. அப்புறம் என்ன பண்ணணும், அவன் என்ன சம்பளம் கொடுக்குறான்னு கொடுக்கட்டும். நான் வந்து இப்போ செய்கிற வேலையை 100 மடங்கு பெஸ்ட்டாக இதை விட நான் செய்கிறதுக்கு நான் கற்றுக்க போகிறேன். என்ன சம்பளம் கொடுத்தா எனக்கு என்ன, நான் இதை விட பெஸ்ட்டாக நான் வந்து காமிக்கிறேன். எனக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வாய்ப்புகளையும் நேரத்தையும் எல்லாத்தையும் நான் அதுக்காக பயன்படுத்தி நல்ல விதத்தில் நான் முன்னுக்கு வரப்போகிறேங்கிறத தீர்மானித்து நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது இல்லையா. நெடுங்காலமாக காத்திருத்தல் இருதை தேலைக்கு பண்ணோம். விரும்பினது வரும்போது, அந்த 13 வருஷம் காத்திருந்து இப்போ பெற்றாங்க பாருங்க, வீட்டில் என்ன கொண்டாட்டமாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க? நம்மளுக்கு தெரியாது எத்தனை பிரியாணி போட்டாங்களோ, எத்தனை பார்ட்டி வச்சாங்களோ, எவ்வளோ பண்ணாங்களோ. அவங்களுக்கு பண்ணுறதுக்கு எல்லாம் உரிமையும் உண்டு. சும்மா 1 வருஷத்தில் குழந்த பிறந்தாலே எவ்வளோ பண்ணுறாங்க. 13 வருஷம் காத்திருந்து பிறந்ததுன்னா நிச்சயமாக மேலதானம்லாம் வச்சு கொண்டாட வேண்டியது தான். ஏன்னு சொன்னால் கொண்டாடுறதுக்கு நல்ல காரணம் அவர்களுக்கு இருக்கிறது. நான் கூட யோசித்து பார்க்குறேன், காலியாக இருந்தப்பெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், இப்போ காலி பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ காலின்னா என்னென்னு மறந்து போயிடுச்சு எனக்கு. ஏன்னா இப்போ ரொம்ப நாளாக ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது. விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆனால் நம்பிக்கை அளவில் அது இருந்தபோது, வெறும் ஹோப் லெவலில் இருந்தப்போ அது ஒரு அந்த கனவு நிறைவேறாமல் வெறும் ஹோப்லேயே இருந்தப்ப அந்த மாதிரி இல்லை, ஜீவ விருட்சம் போல இல்லை, கசப்பாக தான் இருந்தது, ஒரே சஞ்சலமாக தான் இருந்தது, ஒரே வருத்தமாக தான் இருந்தது. அப்படி தான் இருந்தது. பேசாமல் இதை விட்டலாமா, நம்ம இதுக்கு லாயக்கே கிடையாது போல இருக்கு அப்படின்லாம் தோணுது. ஆனால் ஹோப்பை உள்ள வளர்த்துக்கிறதுக்கு தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற ஆளாக இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய அழைப்பு என்ன, நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கிறீங்க, என்ன தொழிலில் இருக்கிறீங்க, இது கர்த்தர் உங்களுக்காக வச்சுருக்கிற காரியமாக அதை முதல்ல தீர்மானிங்க. கர்த்தரோடு உள்ள உறவு தான் அதை தீர்மானிக்க உங்களுக்கு உதவும். அதை தீர்மானிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரே மனதாக உங்களை அதில் அப்ளை பண்ணுங்கள், செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு நம்பிக்கையை உள்ளத்தில் மேலும் மேலும் வளருங்கள். நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். சிலருக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த நம்பிக்கை ரொம்ப வச்சா அப்புறம் இருதயம் இளைச்சிருமாக்கும், வானா நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் ரொம்ப ஸ்மூத்தாக போய்க்கலாம். தப்பு. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க, நம்பிக்கை ரொம்ப வளர்த்திட்டுனா அப்புறம் ஃபெயில் ஆகிட்டீன்னா, நீ ஒன்று ட்ரை பண்ணி அப்புறம் அது சரியாக வரலன்னா, அட்டம்ப்டில் ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது? எத்தனையோ பேர் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் உலகத்தில் ஃபெயில் ஆகி வந்தவங்க தான். ஹலோ, ஃபெயில் ஆகி அப்புறம் பாஸ் பண்ணவங்க தான். ஒரு தடவை 2 தடவை ஃபெயில் ஆனதுனால வாழ்க்கையே ஃபெயில் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சின்ன பிள்ளை சைக்கிள் ஓட்டுது, சைக்கிள் ஓட்டினோடனே நம்ம சொல்லித்தரோம், இப்படி இப்படி ஓட்டு, கரெக்டாக ஓட்டணும், போன ஏற்றி விட்டா அது போய் தொப்புன விழுந்து கை காலெலாம் அடிபட்டு கத்திக்கிட்டு வருதுன்னா, அட முட்டா குழந்தையே, நீ ஏறவே ஏறாது, நம்ம சைக்கிளில் தொடவே தொடாது, உனக்கு சைக்கிளுக்கு உனக்கு சம்மந்தமே கிடையாது, நீ சைக்கிளில் தொடாத, உனக்கு வராது அப்படின்னு சொல்லுவோமா? கிடையாது. அந்த பிள்ளைய தூக்கி விட்டு கண்ணீரை துடைச்சி விட்டு, ஒன்றாகல பயப்படாத, ஒன்றும் ஆகாது, சைக்கிள் ஓட்டுறதுனால ஒன்று செத்துக்கிட்டு போயிட மாட்டேன், பயப்படாத, பயப்படுறது எந்த இதுவும் கிடையாது, லேசாக அது அடிபட்டுருக்குது, இதை சரி பண்ணிடலாம், இதுக்கோ மருந்து போட்டுடலாம், இதை இது பண்ணலாம்னு சொல்லிட்டு திருப்பி கொண்டு போய் ஏற்றி அதே சைக்கிளில் உட்கார வச்சு திருப்பி ஓட்ட வைக்கிறோம். திருப்பி திருப்பி ஓட்டி திருப்பி திருப்பி விழுந்து கடைசியில் நல்லா ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் நீங்களாம் ஓட்டுறீங்க.
சிலர் இன்னைக்கும் உழுவுறீங்க. உழுந்ததுனால ஓட்டுறதை நிறுத்திட்டீங்களா? பைக்ல இருந்து உழுந்துட்டதுனால ஓட்டுறதை நிறுத்திட்டீங்களா? நானும் உழுந்துருக்கிறேன் பைக்ல. பைக்ல இருந்து உழுந்தா கூட உழாத மாதிரி டக்குன்னு எழுந்திருச்சு டக்குன்னு சுதாரிச்சு எந்திரிச்சு அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு மீசையில மண்ணு ஓட்டலன்ற மாதிரி டக்குன்னு போயிட்டே இருப்போம். ஏன்னா இதெல்லாம் கண்டுக்க கூடாது. இதெல்லாம் ஆமா உழுவோம். என்ன பேர் எல்லாம் ரொம்ப ஒன்றும் பெர்ஃபெக்டா ஒன்றும் பண்றது இல்லை. இல்ல எல்லாம் அப்படியே செஞ்சா அப்படியே ரொம்ப கரெக்டா பண்ணிடுறோமா? கிடையவே கிடையாது. சில பாருங்க அவங்க ரொம்ப அந்த பெர்ஃபெக்ஷன் மைண்டட் அவங்க. அது ஒரு வியாதி மாதிரி. அது அது என்னன்னா பர்ஃபெக்டாக பண்ணலன்னா அவங்களுக்கு உடனே ஒரு இதையும் ஒரு சலிப்பு வெறுப்பு இது வேணவே வேணாம் சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டு போயிடுவாங்க. பாருங்கள் சில நேரத்தில் பாருங்கள் பிரசவம் ரொம்ப நல்லா பண்ணணும்னு எவ்வளோ முயற்சி எடுத்து இதுக்காக எவ்வளோ நேரம் செலவழிச்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் வந்தால் கடைசியில் பிரசவம் நல்லா வராது. எனக்கு சலிப்பு வந்த நேரம்லாம் உண்டு. சில நேரத்தில் ரொம்ப சலிப்பாங்க. என்னடா அது இவ்வளோ ட்ரை பண்ணி எல்லாம் பண்ணி கடைசியில் வந்தா வர மாட்டேன்னு சரியா வரலி கெடுத்துவிட்டேன்னு எப்படி சொல்லணுமோ அதை சொல்லாமல் விட்டுட்டோம். கரெக்டாக அந்த செய்தியை சொல்லாமல் விட்டம அப்படின்ற ஒரு வெறுப்பு வந்துடுது. வெறுப்பு வந்தோன்னா அப்படியே பிரசவம் பண்ணுறதுலேயே ஒரு வெறுப்பு வந்துடும். சில நேரத்தில் எதுக்கு நம்மளும் போய் பிரசவம் பண்ணுறோம்? லாயக்கே கிடையாது போ அப்படின்னு வந்த நேரம்லாம் உண்டு. ஆனால் அதுலேருந்து மீள்றதுக்கு நான் கற்றுக்கிட்டேன். ஒரு நாள் தீர்மானம் பண்ணிட்டேன் ஃபெயில் ஆகும்போது அதை ரொம்ப நல்லதாக எடுத்துக்கணும். ஏன்னா அது என்ன சொல்லுது எனக்கு, இன்னும் நீ கொஞ்சம் ட்ரை பண்ணணும், நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நேரத்தை செலவழிக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்ல முயற்சி எடுக்கணும். நல்ல முயற்சி எடுத்தனா நல்ல பலன் உனக்கு கிடைக்கும். முயற்சி இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சு கான்சன்ட்ரேஷன் அதிகரித்து சரியாக பண்ணு, சரியாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. அதனால ஃபெயில் ஆனதுனால அடுத்த முறை நான் ஃபெயில் ஆகாமல் பண்ணியிருந்தேன் எவ்வளோ நல்லா பண்ணியிருந்தப்போ அதை விட நல்லா பண்ண ஆரம்பிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஃபெயில் ஆனது அப்போ நல்லதாகிடுது. அதுக்காக ஃபெயில் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஃபெயில் ஆனதை நல்லதாக கன்வெர்ட் பண்ணலாம். இருக்கீங்களா? ஃபெயில் ஆனவங்கள கை தூக்க சொல்லலை. ஃபெயில் ஆனவங்க கவனிங்க. ஃபெயில் ஆனதை வெறும் பாஸ்டாக மட்டும் இல்லை எக்ஸலன்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஃபெயிலானதை வச்சு மோட்டிவேட் ஆகலாம். நம்பிக்கை மனதில் நம்பிக்கையை வைக்கிறதுக்கு கடவுள் மனதை கொடுத்திருக்கிறார். நம்பிக்கையின் உறைவிடமாக இந்த மனம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இருக்கிறீங்களா? அப்போ மனுஷன் ஃபெயில் ஆகிறது ரொம்ப சகஜம். சில கேட்பாங்க என்னங்க இன்னைக்கு நல்லா சரியாக வரலன்னு வருத்தமாக இருக்குதா? எனக்கு வருத்தமாகவே இல்லை. போய் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு அடுத்த வாரம் வரேன் திருப்பி கரெக்டாக பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு தான் வருது எனக்கு. என்னத்துக்கு வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது? எல்லாமே நான் நினச்ச மாதிரி கரெக்டாக ஒன்று கரெக்டாக அப்படி அப்படியே நடந்தது கிடையாது. சில நேரத்தில் எனக்கு ஒரு வாரத்தில் இது வந்து கிடைக்கணும்னு நினைப்பேன். கடைசியில் 10 நாள் ஆகிடுது. கொஞ்சம் லேட்டு தான். அதுக்கு என்ன பண்ணுறது? 10 நாளில் கிடைச்சது இல்லை, அது போதும். நம்ம ஒரு வாரம் நினச்சா 10 நாள் ஆகுது, அதனால் வேணவே வேணாம் நினைக்கவே வேணாம் இனிமே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு வாரம் எய்ம் பண்ணாதான் அட்லீஸ்ட் 10 நாள்லேயே அது கிடைக்கும். ஒன்றுமே எய்ம் பண்ணலன்னா 10 வருஷம் ஆனாலும் ஒன்றும் கிடைக்காது. ஹலோ, ஒரு வாரம் எய்ம் பண்ணதுனால தான் 10 நாளில் கிடைச்சிது. ஆனால் 10 மாதத்தில் கூட கிடைக்குமே, கிடைக்குதா இல்லையா? அதனால் ஒரு காரியத்தில் ஃபெயில் ஆகிடுச்சுன்றதுனாலையோ லேட் ஆகிடுச்சுன்றதுனாலையோ காரியம் சரியாக கிடைக்கலன்றதுனாலையோ நம்ம எதிர்பார்த்தபடி நடக்கலைங்கிறதுனாலையோ மனம் தோண்டு விடக்கூடாது, சோர்ந்து விடக்கூடாது. இதுக்கு தான் கர்த்தர் மைண்டை கொடுத்துருக்கிறாரு. இந்த மைண்டை செட் பண்ண வேண்டும். இருக்கிறீங்களா? இப்போ இந்த ஹோப் எங்கேருந்து வருது? கர்த்தர் சொல்கிறாரு உன்னை குறித்த நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவுகளை கொடுக்க நான் அப்படிப்பட்ட நினைவை உடையவனாக இருக்கிறேன். அது தீமைக்கான நினைவுகள் அல்ல, சமாதானத்துக்கேற்ற நினைவுகள். சமாதானம்னா உன்னுடைய ப்ராஸ்பெரிட்டிக்கு ஏற்ற நினைவுகள். உன்னை நன்றாக இருப்பதற்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யணும்னு நான் நினைத்து கொண்டு இருக்கிறேன்றார். அப்போ நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையின் நம்பிக்கையே என்னை பற்றி நல்லெண்ணங்களால் நிறைந்திருக்கிற அந்த தேவனிடத்திலிருந்து வருகிறது. என்னை பற்றி அவ்வளோ நல்ல எண்ணங்களை வச்சிருக்கிறார். என்னை ஃபெயில் ஆக்குற எண்ணம் அவர் கிடையாது. நான் அழிஞ்சு போகணும்னு அவர் நினைக்கல, நான் கெட்டு போகணும்னு அவர் நினைக்கல, நான் எதையாவது முயற்சி பண்ணி ஒன்றும் இல்லாமல் போகணும்னு அவர் நினைக்கவே இல்லை. நான் முயற்சி பண்ணுறதை பார்த்து அவர் சந்தோஷப்படுறாரு.
நான் எடுக்கிற முயற்சிகளை அவர் பாராட்டுகிறாரு. ஏன்னா அவருக்கு என்னன்னா, நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை எனக்கு தர்றதுல அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவர் பரலோக தகப்பன் இந்த காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக அவர் எனக்காக அவர் என்னை குறித்த நினைவுகள் உடையவராக இருக்கிறாரு. தீமைக்கு ஏதுவான நினைவுகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகள், சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை மனசுல வைத்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய நம்பிக்கை அதிலிருந்து வருகிறது, அப்பேற்பட்ட தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவனிடத்திலிருந்து வர்றது சரி, தேவனிடத்திலிருந்து எப்படி வருது? கடவுளுடைய வார்த்தையின் மூலமா வருது. திரும்ப பார்ப்போம் ரோமர்களது நிருபம் 4 ரோமர் 4:8 18 ரோமர் 4:18 உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவது நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். பாருங்க எப்படி விசுவாசித்தானா, நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். அதாவது இயற்கை பிரகாரமா பார்க்க போனா நம்புறதுக்கு எந்த ஏதுவும் கிடையாது. வயசாயிடுச்சு, பிள்ளை பெற வயசு தாண்டியாச்சு, ஆனா கத்தர் வாக்கு பண்ணிட்டாரு. என்ன வாக்கு? 3 அதுல அவ்வளவு நம்பிக்கையை வளர்த்துட்டாம என்ன வார்த்தை சொன்னாரு? உன் சந்ததி இவ்வளவா இருக்கும், அவ்வளவுதான். 3 இங்கிலீஷ்ல 5 So shall your seed be, அவ்வளவுதான். தமிழ்ல மொழி பெயர்த்தா உன் சந்ததி இவ்வளவு. இந்த 3 வச்சு திருப்பி திருப்பி அந்த வார்த்தையே பார்த்துட்டு இருந்து ஃபுல்லா நம்பிக்கையை உன் வளர்த்து கொண்டான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். பாருங்க, அவனுக்கு பைபிள் இல்லை, இவ்வளவு பெரிய பைபிள் இல்லை, நமக்கு 5 இல்லைங்க, நமக்கு 3 இல்லை, 5 இல்லை, எத்தனை லட்சக்கணக்கான வார்த்தைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, சென்டென்ஸ் சென்டென்ஸா வசனம் வசனமா இவ்வளவு வச்சிருக்கோம், எவ்வளவு நம்பிக்கையை நம்ம வளர்க்கிறோம். ஆபிரகாம் வெறும் 3 வச்சு 100 பிள்ளை பெற அளவுக்கு நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டான். நீ எதை பிறப்பித்திருக்கிறீங்களா? ஹலோ, இவ்வளவு பெரிய பைபிளை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பிறப்பிக்கணும், எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில உண்டாக்கி காட்டணும் நம்ம. ஏனென்றால் இதெல்லாம் நம்பிக்கை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை குறித்து, மனதில் மனதை குறித்து, நம்முடைய இமோஷனல் லைஃபை குறித்து, நம்முடைய சரீர வாழ்வை குறித்து, நம்முடைய பொருளாதார வாழ்வு குறித்து, எல்லாவற்றை குறித்தும், குடும்ப வாழ்வை குறித்து, எல்லாவற்றை குறித்தும் ஒரு நம்பிக்கையை வளர்ப்பதற்காக தான் வேத வசனம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்புவதுக்கு ஏதுவில்லாத இருந்தோம். பாருங்க, உலகம் சொல்றது முடியாதுன்னு, டாக்டர் போனா ஆட்டோமேட்டில் இப்போ வயசு தாண்டிடுச்சுன்னு, நம்புவதுக்கு ஏதும் இல்லை. ஆனா நம்பிக்கை எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? அவருடைய வார்த்தையில இருந்து வருது. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? உன் சந்ததி எவ்வளவா இருக்கும். அது அவன் 15 ஆண்டவர் வானத்தின் நட்சத்திரத்தை காட்டி சொன்னார். அவனுக்கு உன் சந்ததி எவ்வளவா இருக்கும், அது போதும் அவனுக்கு. அதையே மனசுக்கு முன்னால் நிறுத்துறான். அடுத்த வசனம் பாருங்க, அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 உள்ளவராக இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் என்ன இருந்தான்? சரீரம் செத்து போயிடுச்சான், செத்து போயிடல, as good as dead, கிட்டத்தட்ட செத்து போன மாதிரி அப்படின்றது அப்படி சொல்லி இருந்தது. கற்பம் என்னாச்சு? இனிமே பிள்ளை பிறக்காது, இனிமே வயசு 90 அப்புறம் கற்பம் தரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதைத்தான் சொல்லி இருக்குது. சரீரம், இவனுடைய சரீரம் செத்து போச்சான், கிட்டத்தட்ட செத்து போன மாதிரி. சாராளுடைய கற்பம் செத்து போச்சு அப்படின்னா இனிமே சான்ஸே கிடையாது. ஆனா என்ன சொல்லி இருக்குது? சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான். எல்லாம் சொல்லுங்க, என்னாது இருந்தான். மைண்ட் பாருங்க, கடவுள் எப்படி யூஸ் பண்ண சொல்றாருன்னு. ராங்கா யூஸ் பண்ணக்கூடாது, ராங்கா யூஸ் பண்ண வாழ்க்கையை ராங்கா போயிடும். என்னாது இருந்தான், என்னாது இருந்தான்னா, ஆமா அது உண்மைதான், ரொம்ப வயசாயிடுச்சு தான், எல்லாம் சொல்றாங்க தான், இது ஒன்றும் ஊரறிஞ்ச உண்மை. யாரையும் கேட்டா அப்படிதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு 100 உங்களுக்கு இப்படி வாக்கு தத்தம் கொடுத்தா உடனே என்ன பண்ணுவீங்க? கூகுள் பண்ணுவீங்க, போயிட்டு பண்ணிட்டு யாருக்காவது கடைசியா எத்தனை என்ன வயசுல குழந்தை பிறந்திருக்கு பார்க்கலாம், அதை முதல்ல செக் அப் பண்ணலாம். ஏன்னா நமக்கு பிறக்குமா அப்படின்றத செக் அவுட் பண்ணுவீங்க. செக் அவுட் பண்ணிட்டு மனைவி என்ன வயசாம் பாரு, நல்லா பாரு, புருஷனுக்கு என்ன வயசாம் பாரு, அவனுக்கு பிறந்தது எந்த ஊர்ல பிறந்தது, அது அமெரிக்காவில் நடக்கும், இங்கே நடந்தது, இந்தியாவில் யாருக்காவது பிறந்திருக்கா பாரு, எல்லாம் பார்ப்போம். எல்லாம் பார்த்துட்டு வந்து கடைசியில் பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்க? கூகுள் முழுக்க பார்த்துட்டேன், சான்ஸே கிடையாது போ. உன் வயசுல சான்ஸே கிடையாது போன்றுவாங்க. அதுதான் ஆபிரகாமுக்கு நடந்தது. ஆனா அவன் அதை குறித்து எண்ணவில்லை. எதை எண்ணு நான் பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க.
செய்வது. தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தை மன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். முழு நிச்சயமா நம்பினான் இருக்குது. எப்படி அந்த being fully persuaded அப்படின்னு வருது இங்கிலீஷ்ல, எப்படி அந்த full persuasion, full persuasion ஒரு காரியத்தை குறித்து கன்வின்ஸ் ஆகிறது, எப்படி ஃபுல்லா கன்வின்ஸ் ஆனான். நான் சொல்லுவேன் எப்படி ஃபுல்லா கன்வின்ஸ் ஆனான், கர்த்தருடைய வார்த்தை. தனக்கு என்ன வயசு, மனைவிக்கு என்ன வயசு, டாக்டர் என்ன சொன்னாரு, ஊர்ல என்ன சொன்னது, கூகுள்ல என்ன பார்த்தேன், அதை பார்த்துட்டு இல்ல. அவன் எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டான், கர்த்தர் என்ன சொன்னார். கர்த்தர் சொன்னார் அநேக ஜாதிகளுக்கு தாவப்பனாவேன் சொல்லி. கர்த்தர் என்ன சொன்னார், அவர் சொன்னார் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும், நட்சத்திரத்தை காட்டி என்ன கூடுவான்னு கேட்டு அப்படி சொன்னார். ஆகவே அவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகும். 1000 பேர் முடியாதுன்னு சொன்னாலும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும்னு. அதை எண்ணாமல், வயசை எண்ணாமல் எதை எண்ணிக்கொண்டிருந்தான், கர்த்தருடைய வாக்குத்தத்தை எண்ணிக்கொண்டிருந்தான். அப்ப நான் சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிரச்சனைகளை எண்ணாமல், நீங்கள் சந்திக்கிற உங்கள் வாழ்க்கையின் கஷ்டங்களை எண்ணாமல், சவால்களை எண்ணாமல், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுடைய ஆவியை குறித்து, ஆத்மாவை குறித்து, சரீரத்தை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன கூறுகிறதோ அதை எண்ணுவீர்கள் என்றால் அதை ஆக்டிவா நம்ம சேர்த்து எடுத்து மைண்ட்ல வைக்கணும். பாருங்க, இதை ரிஜெக்ட் பண்ணணும், அதை அக்செப்ட் பண்ணணும். இதை மைண்ட்ல இருந்து தள்ளணும், அதை மைண்டுக்குள்ள கொண்டு நிறுத்தணும், மைண்டுக்கு முன்னால கொண்டு நிறுத்த வேண்டும். அதை செய்வீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன், யூ வில் பி ஃபுல்லி பெர்சுவேடட் இன் தி ப்ராசஸ். நீங்கள் முழு நிச்சயமுள்ளவர்களா மாறுவீங்க. மலையே நீலை பெயர்ந்து விலகுமா, மலையே நீ விலகி போவேன, இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன், விசுவாசத்தால் நீலை நின்றிடுவேன் நான். மலையே நீலை பெயர்ந்து விலகுமா, மலையே நீ விலகி போவேன, இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன், மலையே நீ விலகிடு. நம்பிக்கையாய் நீ பேசும் மலையே